லலிதா ஜுவல்லரி தொடர்கிறது. மகுடம் விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெறப்போவது யார் என்பதை இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களோடு இணைந்து விருதை அறிவிப்பதற்காக இயக்குனர் ஜெயம் ராஜா அவர்களையும் இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. சிறந்த நடிகைக்கான வெற்றியாளர் கீர்த்தி சுரேஷ் அவர்கள். கதாபாத்திரம் கிடைத்தால் நம் நடிகைகள் வெளுத்து வாங்குவார்கள் என்பதற்கு நடிகையர் திலகம் திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷின் நடிப்பே சாட்சி. இவருக்குள் இப்படி ஒரு திறமையா என ஒட்டுமொத்த திரையுலகே ஆச்சரியப்படும் அளவுக்கு நடிகையர் திலகம் சாவித்திரியை தெரியாத தலைமுறைக்கும் அவர் மீது பெரும் மரியாதை ஏற்பட காரணமாக அமைந்தது கீர்த்தி சுரேஷின் அற்புதமான நடிப்பு. 30 ஆண்டுகால பயணத்தை கொண்ட கதையில் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ற முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியதோடு ஒரு நாயகியை நம்பி கோடிக்கணக்கில் முதலீடு செய்யலாம் எனும் நம்பிக்கையையும் விதைத்துள்ள கீர்த்தி சுரேஷிற்கு இவ்விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. நியூஸ் 18 மகுடம் விருந்துகளுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நடிகையர் திலகம் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ப்ராஜெக்ட். அது நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு வெற்றி அடையும்ட்டு. அதுக்கு காரணமான என்னோடய குழுவினர், டைரக்டர் நாகி, டிஓபி, காஸ்டியூம்ஸ் டிபார்ட்மெண்ட், டெக்னீஷியன்ஸ், அதில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரும், மெயினாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஸ்வப்னா, பிரியங்கா, இவங்க யாரும் இல்லாமல் இது என் கையில் இன்னைக்கு இருக்காது. இப்படி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்ட் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். இவங்க எல்லோரும் முன்னாடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி நன்றி சுரேஷ். திரு கரு பழனியப்பன் ஒரு சில வார்த்தைகள். விருகம்பாக்கத்தில் இருக்க ஐநாக்ஸ் தியேட்டரில் போய் பார்க்க போன பொழுது சனி ஞாயிறில் வந்து காலையில் ஒரு சிறப்பு காட்சி போடுவாங்க 9 மணிக்கு. அப்படி போடும்போது காலையில் வந்து ஒரு 9:10 நான் அரங்கத்துக்குள்ளே போகிறேன். அரங்கத்தில் போகும்போது விளக்கை அமர்த்தி படம் தொடங்கிருச்சு. படம் தொடங்கும்போது ரொம்ப ஒரு வயதான ஒரு அம்மா, ஒரு 70 வயது இருக்கும், ஒத்தையால தடவி 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 தன்னுடைய ரோவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நான் மனசுக்குள்ளே பாரு, இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்கெல்லாம் விட்டுவிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு நான் பக்கத்தில் போய் அம்மா எந்த வருஷமானு நான் கேட்குறேன். அந்த அம்மா யாராவது பற்றிக்குள்ள ஆள் பக்கத்தில் வந்தால் போதும்னு பழிச்சுன்னு கேட்ட என் கையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கையில் சீட்டை நீட்டுறாங்க. நான் அப்படி எடுத்து பார்த்தா அது ஒரு ஹீரோ போட்டிருக்கு. ஹீரோ போட்டிருந்தா மெதுவாக வாங்கம்மானா, ஒரு கணத்த அம்மா 70 வயதில் இருக்கும், அவளுடைய மொத்த கணத்தை என் மேலே அழுத்தி மெதுவாக தாங்கி தாங்கி வர்றாங்க. மற்றவங்கெல்லாம் எங்கம்மா உட்காந்துருக்காங்கன்னு நான் அந்த அம்மாட்ட கேட்டேன். மற்றவங்கெல்லாம் ஒருத்தரும் இல்லை, நான் மட்டும்தான் நினச்சேன் அம்மா. இதில் என்ன முக்கிய செய்தினா, ஒரு 70 வயது அம்மா காலையில் 10 மணிக்கு காட்சிக்கு ஒத்தையால தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுக்க வருதுன்னா இந்த நாட்டில் எல்லாரும் படம் பார்க்க தயாராக தான் இருக்காங்க. நம்ம தான் எடுக்கவே மாட்டேங்கிறோம் அந்த அளவுக்கு படத்தை. நம்ம எடுக்காம என்ன சொல்றோம், 20 வயசு தான் தியேட்டருக்கு வரான்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க எல்லாரும் வர தயாரா தான் இருக்காங்க. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் ரொம்ப எங்க பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த படம் ஒரு சாவித்திரியை நம்ம பார்த்தது இல்லை, சாவித்திரியுடைய படங்கள் நம்ம பார்த்தது இல்லை, அடுத்த தலைமுறை எல்லாம் நடந்துச்சு. அந்த படத்துல வந்து ஒரு நடிகையா வந்து முயற்சி பண்ணி நடிகையா வெற்றி பெற்று, வெற்றி பெற்றக்கு அப்புறம் கதாநாயகனை கல்யாணம் பண்ணி செல்வத்தின் உச்சநிலைக்கு போய் இயக்குனராகி சினிமாவை வந்து தென்னிந்திய சினிமாவை தன் கட்டவர்களுக்கு கீழே கொண்டு வந்து அதன் பிறகு சரிவை சந்திச்சு, சரிவு 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 அடுத்தடுத்தால் பக்கத்தில் இருக்க ஆளெல்லாம் துரோகம் பண்ணி எல்லாம் முடிச்சு கடைசியில் போனதுக்கப்புறம் இருக்க இந்த துரோகம் பண்ணவனை எல்லாம் விட தனக்கு துரோகம் பண்ண தன் கணவனே மேலானவன் தானோ அப்படின்னு நினச்சி தன் கணவனுக்கு அவள் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி அடிக்குது ஃபோனு, அவள் காத்துக்கிட்டு இருக்கா. அவள் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணின் மனநிலை, அது உலகம் பூரா அயோக்கியனாக தான் இருக்கா, ஆம்பளை பூரா, அதுக்கு அந்த கணவனுக்கு அயோக்கியோட போய் சேர்ந்துடலாமே நினைக்கிறாள். அவள் ஒரு பெண்ணா ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணால் அடிக்குது, அவன் எடுக்கிறான். ஹலோ சொல்லல, அவன் ஹலோ சொல்றான், நம்ம சொல்லிடுவோமான்னு தயங்குறாய்.
தயங்கும் போது அவனுக்கு தெரிஞ்சது கூப்பிடுறது மனைவிதான். மனைவிதான்ட்டு எப்பொழுதும் தன் மனைவியை சொல்லும் சொல்லான அம்மாடி அப்படிங்கிறவன் சொன்ன உடனே பெண்ணா இருக்கவ சாவித்ரி ஆகி டொப்புன்னு போன வைப்பா கீழே. அதுவரை அவ பெண் அது அம்மாடி நீ அப்ப இன்னமும் காத்திருக்கா எனக்கு நான் வீழ்ந்துருவேன் நம்புறியானே நான் வரமாட்டேன்டா உங்ககிட்ட அப்படின்னு படாத போன் வைக்கிற இடத்துல அவன் சாவித்ரி ஆகிறா. நான் சாவித்திரியை பார்க்கல, கீர்த்தி சுரேஷ் வடிவத்தில் நான் சாவித்திரியை பார்த்தேன். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் விருது சிறந்த அரசு பள்ளிக்கான விருது. நடுவர் குழுவுக்கு இருந்து மிக சிறந்த கட்டாயங்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது. ஏற்கனவே ஒரு அரசு பள்ளி விருதை பெற்றிருந்தாலும் இந்த அரசு பள்ளிக்கும் நிச்சயம் விருது சென்று சேர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்னும் ஒரு அரசு பள்ளிக்கான விருதை நடுவர் குழு தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த வகையில் சிறந்த அரசு பள்ளிக்கான விருதை வழங்குவதற்காக தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதை உடன் இணைந்து வழங்குவதற்காக இயக்குநர் திரு தங்கர் பச்சான் அவர்களையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கிறோம். பேராசிரியர் திரு கல்யாணி அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கிறோம். சிறந்த அரசு பள்ளி பிரிவு கல்வி வெற்றியாளர் அன்பழகன் ஆசிரியர் நல்லாம்பட்டி என்னுடைய தொகுதி தருமபுரி. தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளியை அடுத்துள்ள நல்லாம்பட்டியில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்குள் நுழைந்தால் குழந்தைகள் வரைந்த வரைபடங்களும் ஓவியங்களும் வகுப்பறைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வகுப்பறையில் கணினி வசதி, மாணவர்கள் பயன்படுத்த டிஜிட்டல் நூலகம் என முன்னுதாரணமாக திகழ்கிறது இப்பள்ளி. வெளியூர்களில் இருந்தெல்லாம் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்பள்ளியில் தேடி வந்து சேர்க்கின்றனர். கராத்தே, யோகா போன்ற இதர திறமைகள் கொண்ட பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து சிறப்பு வகுப்புகள் எடுக்கின்றனர். தலைமை ஆசிரியர் அன்பழகன் தலைமையிலான ஆசிரியர்கள் அணியின் வழி நடத்துதலில் மிகச் சிறப்பாக இயங்கி வரும் நல்லாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு மகுடம் சூட்டி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. வகுப்பறை சிறைச்சாலை என்று கருதுபவன் நான். வகுப்பறைக்கு வெளியேதான் கற்றல்கள் நிகழ்கிறது. ஏறத்தாழ 1000 GB அளவில் மாணவர்களுக்கு தேவையான அத்தனை ஒளிப்படங்களையும் ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக திரட்டினேன். என்னுடைய மாணவர்களுக்கு தொல்லியல் பால் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏறத்தாழ 50 கலப்பயணங்கள் மூலமாக அவர்கள் ஏறத்தாழ 5 பாறை ஓவிய தொகுப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 25 நடுகற்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்காக மைசூர் பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழையும் என்னுடைய மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணமாக என்னுடைய இந்த உந்துதலுக்கு காரணமாக கர்த்தாக இருந்த ஒருவரை நான் இப்பொழுது உண்மையாக நான் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை. திரு தங்கர் பச்சான் அவர்கள் அவருடைய பள்ளிக்கூடம் என்ற திரைப்படம் பார்த்த பின்புதான் என்னுடைய பள்ளியை நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று பாடம் நினைத்தேன். அனைத்திற்கும் மேலாக என்னை இந்த அளவுக்கு இயங்க வைத்த என்னுடைய மனைவி அவர்களை முழுமையாக என்னை இந்த கல்வி பள்ளியிலே ஈடுபட அனுமதித்தார்கள். அவர்களும் இந்த வந்திருக்கிறார்கள். அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ஒரு செய்தியை இந்த நேரத்தில் சொல்றது அவசியம் நினைக்கிறேன். சிறந்த அரசு பள்ளிக்கான தேர்வு எங்க நடுவர் குழுவிடம் கொடுக்கும்போது 5-6 பள்ளிகளையும் கொடுத்தோம். அதே மாதிரி ஆசிரியர்கள்ன்றதும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 5-6 தேர்வாளர்களை தேர்வு செய்து ஷார்ட்லிஸ்ட் செய்ததை கொடுத்தோம்.
அப்போ ஒரு பிரிவுக்கு கடுமையான போட்டி இருந்தது. யாருக்கு தர வேண்டும் அப்படின்றதுல நடுவர்கள் சரிபாதியாக பிரிந்து நிற்கிறது மாதிரி இருந்தது. அப்போ நடுவர் குழுவில் இருந்த ஒருவர், ஒரு பிரமுகர், இந்த பள்ளிக்குத்தான் தர வேண்டும், இது ஒரு பள்ளியோடு தருவது என்பது அநீதியாக முடிந்துவிடும், அப்படி கொடுக்கறது தப்பு, நான் இந்த இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இந்த பள்ளிக்கும் தரணும் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன காரணம், ஒரு நகரத்தில் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை விட கடைக்கோடியில் மலைப்பாங்கான பகுதியில் இருக்கிற பின்தங்கிய பகுதி அப்படின்றத அளவுகோலாக எடுத்துக்கொண்டால்தான் அது சரியாக இருக்கும் என்று ஒருவர் வாதிட்டார். அவரது பெயர் திருமதி சௌமியா அன்புமணி. என்னுடைய பள்ளியில் காவல்துறை காவலராக பணிபுரிந்து என்னுடைய பள்ளியின்பால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பட்டதாரி ஆசிரியராக பொறுப்பேற்று என்னுடன் உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய பட்டதாரி ஆசிரியர் அவரையும் மேடைக்கு வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திரு சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது, அதுவும் குறிப்பாக என்னுடைய தொகுதி தருமபுரி தொகுதியில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம், கடைகோடியில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கிடைக்கின்ற இந்த விருது, தருமபுரி மாவட்டம் மிக பின்தங்கிய ஒரு மாவட்டம். அதில் என்ன வித்தியாசம் என்றால், அதிகமாக இருப்பது அங்கு அரசு பள்ளிக்கூடங்கள் தான். 1975 முன்பு தமிழ்நாட்டில் வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. இன்று 18,000 தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. மொத்தம் 1,30,00,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 36,000 அரசு பள்ளிக்கூடங்களில் 67,00,000 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வெறும் 18,000 தனியார் பள்ளிக்கூடங்களில் 62,00,000 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதிலிருந்து இதில் சேர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அரசாங்கத்துடைய கடமை அனைவருக்கும் தரமான, கட்டணமில்லாத, கட்டாய, சுமையல்லாத, சுகமான கல்வியை கொடுக்க வேண்டும், இலவசமாக கொடுக்க வேண்டும், ஒரு பைசா இல்லாமல் கொடுக்க வேண்டும். இதுதான் கல்வி என்றால் அதுதான் அடித்தளம். இன்றைக்கு வந்து ஒரு மனுஷன் பிறந்தான்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுலேயே அவங்க வாழ்க்கை போயிடுது, அப்புறம் அவங்க உடம்பை பார்க்கறதுக்கு செலவு பண்ணுறதுலேயே போயிடுது. இந்த கல்வி மருத்துவம் ரெண்டுக்காக உழைச்சே செத்து போயிட்டாங்க ஏழைகள். முதல்ல அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் யா, அவங்க பிள்ளைங்களை எங்கே படிக்க வைக்கிறீங்க? அவங்கள எதுக்காக போராடுறாங்க? அங்கே 5 கோரிக்கைகள் வச்சு போராடுறாங்க. முதல்ல உங்களோட பிள்ளைகளை அங்கே படிக்க வைங்க. அதை படிக்க வைக்கிறதில்ல யாரும். அவங்க கான்வெண்ட்டில் போய் படிக்க வைக்கிறாங்க அவங்க பிள்ளைகளை. ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ போனஸ் வேணும், அது வேணும், இது வேணும், அதுக்கு தான் போராடுறாங்க. இங்கே நல்ல கல்வி திட்டம் இல்லைன்னு ஒரு ஆசிரியர்கள் கூட கேட்கவே இல்லை. அப்போ எப்படி வளரும்? இங்கே தான் இருக்குது பிரச்சனை. முதல்ல அதுக்கு ஒரு சட்டம் உருவாக்குங்க. உருவாக்கினா எல்லாமே மாறிடுங்க. கல்வி மாறினா இந்த நாடு எங்கேயோ போயிடும். கல்வி ஒண்ணுதான் அங்க பிரச்சனை. நன்றி. நன்றி பேராசிரியர் திரு கல்யாணி அவர்கள், ஒரு சில வார்த்தைகள். உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி மாற்றமே வந்தது. இன்னைக்கு என்னன்னா, தமிழ்ல படிக்கணும்னு சொல்றதுக்கே கேவலமாக நினைக்கிற ஒரு சூழல் இருக்கு. அதை நம்ம மாற்றி அமைக்கணும். பின்லாண்ட்ல 53,00,000 தான் மொத்த மக்கள் ஜனத்தொகையே 53,00,000 தான். சென்னை மாவட்டம், சென்னை மாநிலம் இல்ல, சென்னை மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை 48,00,000. இங்க ஒரு மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை உள்ள ஒரு நாட்டில் அனைத்து தொழிற்கல்வி எல்லாமே அவன் தாய்மொழியில தான் கொடுக்குறான். அதனாலதான் அவன் உலகத்துல முதல் இடத்துல இருக்கிறான். ஆனா நம்ம இடத்துலயும் இதே மாதிரி தாய்மொழியில கல்வி கொடுக்கறத பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கு, அதை பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்காக நம்ம எல்லோரும் பாடுபட வேண்டும். மகுடம் விருதுகளில் அடுத்ததாக சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது. விருதை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மாப்பாய் பாண்டியராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதை இணைந்து வழங்குவதற்காக திரு ரவி, டைரக்டர் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை உடன் வழங்கி சிறப்பிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றியாளர்
ரொம்ப வித்தியாசமான தொழில் முனைவோர். ஒரு 8 வருஷத்துக்குள்ள ஒரு நிறுவனத்தை 1000 கோடிக்கு மேல கொண்டு போகக்கூடிய ஒரு தொழில் முனைவோர். சென்னையை சேர்ந்தவர் திரு கிரீஷ் மாத்ருபூதம், ஃப்ரெஷ் டெஸ்க் என்ற நிறுவனம். வாங்க. பட்டதாரியான கிருஷ் மாத்ருபூதம் உருவாக்கிய freshworks.com என்ற நிறுவனம் இன்று நவீன தொழில் முனைவின் பெருமிதமான அடையாளமாக மாறியிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் அவர்களது வாடிக்கையாளர்களுடன் Facebook, Twitter, இமெயில் மூலம் தொடர்பில் இருப்பதற்கான கிளவுட் நுட்பம் சார்ந்த சாப்ட்வேர் தொழில்நுட்பத்தை வழங்கும் இந்த நிறுவனம் 8 ஆண்டுகளுக்கு முன்பு மிகச்சிறிய அளவில் சென்னையில் தொடங்கப்பட்டு இன்று சென் பிரான்சிஸ்கோ, லண்டன், சிட்னி என்று உலகளாவிய அளவில் கிளை பரப்பி உள்ளது. தொடங்கிய 8 ஆண்டுகளில் தன் துறை சார்ந்த 9 நிறுவனங்களை கையகப்படுத்தும் அளவுக்கு வளர்ந்து ஆண்டுக்கு 100 மில்லியன் டாலருக்கு அதிகமான வருமானம் ஈட்டும் இந்த நிறுவனம் 1000கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வருகிறது. சென்னையில் தொடங்கி உலகளாவிய அளவில் தன் வெற்றி கதையை எழுதி வரும் ஃப்ரெஷ் வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கிரீஷ் மாத்ருபூதத்திற்கு சிறந்த தொழில் முனைவோர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்கே மற்றவங்களாம் அவார்டு வாங்கும்போது பார்க்கும்போது நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்க்கையே தியாகம் பண்ண மாதிரி இருக்காங்க. நான் வெறும் பிஸ்னஸ் தானே பண்ணேன், நமக்குலாம் இதெல்லாம் தகுதியான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனிவே கொடுத்துட்டீங்க அவார்டு, ஸோ தேங்க்ஸு. ஸோ பேசிக்லி நான் திருச்சியிலேருந்து 1996 சென்னைக்கு வந்தேன். மை ஃபாதர் இஸ் அ ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர். ஒரு 12-13 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். எல்லாம் சரி, எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிட்டோம், நம்மளும் ஏதாவது தனியாக பண்ணி பார்க்கலான்னு கீழ்கட்லைன்னு ஒரு இடத்துல ஆரம்பித்தேன். ஒரு நாங்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு ஸ்மால் இதில், இந்த வெளிலேருந்து எல்லோரும் சொல்லுவாங்க வந்து படைப்பா படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒரே பாட்டு இன்னைக்கு. ஸோ ஐம் ஹாப்பி டு சே அவர் பிஸ்னஸ் வேல்யூட் 10,000 crores. ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கூகுளில் யூஎஸ்லலாம் நிறையா பாராட்டிருக்காங்க, ஆனால் என்றைக்குமே நம்ம எங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணால் தான் ஹாப்பின்னு மாதிரி இங்கே வந்து தமிழில் பேசி அவார்டு வாங்கும்போது அது தனியாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில வியூஸ் நாங்கள் ஜூரியில் இருந்த முடிவு எடுத்தப்போ, ஏன் ஃப்ரெஷ் வொர்க்ஸ் அப்படின்ற நிறுவனம், மொத்தமே 8 வருஷம்தான் அப்படின்னு யோசிச்சப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன். பல பேர் நிறுவனங்களை துவங்கி பெரிய நிறுவனமாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு துறையே படைத்த நிறுவனம் அப்படின்னா இந்த நிறுவனம் தான். ஒரு இந்த துறை முழுக்க சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சாஸ் அப்படின்ற துறை பலருக்கு புரிபடாத ஒரு துறை, அதில் கால் பதித்து அந்த துறையிலே வந்து சென்னை தான் இன்னைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்தியாவில் வந்து அதிக நிறுவனங்கள் அந்த சாஸில், அந்த சாஸ் துறையில் மட்டுமே ஒரு 50,000 பேருக்கு வேலை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. அந்த துறையே வந்து பயனியர் பண்ணக்கூடியவங்க ரொம்ப குறைச்சல்னு பார்த்தோம். அது இந்த சின்ன வயசில் அதை பயனியர் பண்ணியிருக்கிறாரு. இந்த காலத்தின் புது யுகத்தின் படைத்தளபதிகள் இந்த மாதிரி கிரீஷ் மாதிரி ஆட்கள், அவங்க வேலை கொடுத்துருப்பாங்க ஒரு 1000 பேருக்கு, 2000 பேருக்கு, 3000 பேருக்கு, அது ஒரு பக்கம். ஆனால் தொழில் யுகத்தின் முகம் மாறிவிட்டது. அந்த மாறி வரும் முகத்தின் ஒரு முக்கியமான அடையாளமா கிரீஷ பார்த்தோம் நாங்க, அதனாலதான் இந்த அவார்டு அவருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. திரு உத்தரசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இப்படி தேர்வு செய்து ஊக்குவிப்பதன் மூலமாக
பல்வேறு துறைகளிலும் பணிபுரியக்கூடியவர்கள் மேலும் சிறப்பாக பணிபுரிவதற்கும் மேம்படுவதற்கும் வழிவகுக்கும் மற்றவர்களுக்கும் இத்தகைய முறையில் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு ஊக்கத்தையும் அளிக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிற நீ சேட்டின் தொலைக்காட்சிக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மிகச்சிறந்த தொழில் நிறுவனராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். சிறந்த இயக்குனர் விருதை பெறுவதற்கு யாரை அழைக்கப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒவ்வொரு விருதையும் தெரிவு செய்வதில் நடுவர் குழு எவ்வளவு கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு விருதுமே நமக்கு உணர்த்துகின்றன. அந்த வகையில் இயக்குனர் விருதை பெறப்போவது யார் என்பதை அறிவிப்பதற்காக இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களையும் அவரோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். சிறந்த இயக்குனர் பிரிவு சினிமா வெற்றியாளர் டுடே தமிழகம் அல்ல உலகம் முழுவதும் பேசப்பட போகின்ற ஒரு மிகப்பெரிய சின்ன வயது மிகப்பெரிய இயக்குனர் மாரி செல்வராஜ். ஒரு தலித் வாழ்வின் குறுக்குவெட்டு தோற்றம் எப்படி இருக்கும்? பரியேறும் பெருமாள் ஒரு சோறு பதம். இது பேசா பொருள் என்பதல்ல இதன் முக்கியத்துவம். இதுவரை யாரும் பேச துணியாத பொருள் என்பதே இதன் சிறப்பு. தென் தமிழ்நாட்டின் புளியங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்து சட்டக்கல்லூரியில் சேரும் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை கதாநாயகனாக கொண்டு மாரி செல்வராஜ் உருவாக்கியிருக்கும் இந்த திரைப்படம் மிகுந்த நேர்மையுடனும் துணிச்சலுடனும் தமிழ்நாட்டின் அசலான கிராமத்தை முன்வைக்கிறது. மனித மாண்புகளுக்கு பொருத்தமற்ற ஜாதி என்னும் இழிநிலையை நேருக்கு நேர் கேள்வி கேட்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மிக நேரடியாக பேசி கலை நேர்த்தி செய் நேர்த்தி இரண்டும் இணைந்து தன்னுடைய முதல் படத்திலேயே பிரம்மாண்டமாய் உயர்ந்து நிற்கும் மாரி செல்வராஜை வாழ்த்தி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க மக்கள் தான் இதோட வெற்றியை தீர்மானிக்கணும் அப்படின்னு. மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க, வெற்றியாளரா நிக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக் எடுக்கும்போது ரஞ்சித்தனும் நானும் நிறைய பேசிக்கிட்டோம். ஏன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதை தொடப்போகிறோம், பட் இது ஒரு மிகப்பெரிய உரையாடலை கிரியேட் பண்ணணும், அதை நேர்மையாக சொல்லணும். அடுத்த கட்டத்துக்கு இதை பற்றி பேசுவதற்கு இனிமேல் யாரும் பயப்படக்கூடாது. எல்லாரும் இதை பற்றி வெளிப்படையாக பேசுபொருளாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்த படம். அதனால் நேர்மையாக எடுத்தோம். அந்த நேர்மைக்கான வெற்றி தான் இதை நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த படத்தை நான் வந்து இந்த விருதை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ ரஞ்சித்தண்ண ராம் சார் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாம் இவங்க நிறைய மனிதர்கள், நிறைய மனிதர்களோட கண்காணிப்பிலேயே உருவான படம் பரியேறும் பெருமாள். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இப்போ சின்ன பையனாக நான் வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்துட்டேன் அந்த ஸ்கிரிப்டை. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய மனிதர்களோட உன்னதமான மனிதர்களோட கண்காணிப்பிலேயே வளர்ந்த படம் தான் பெரிய பெருமாள். அதையும் தாண்டி இந்த விருது வந்து முக்கியமாக கொடுக்க போய் ரொம்ப சமர்ப்பிக்க வேண்டியது எங்கள் ஊர் மக்களுக்கு தான். ஏன்னா அவங்களோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்தில். புளியங்குளம் அப்படிங்கிற புளியங்குளம் கருங்குளம் இந்த ரெண்டு கிராம மக்கள் வந்து பையன் வந்துட்டான் படம் எடுக்கிறான், அதுவும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்கான் அப்படிங்கும் போது தோற்றக்கூடாதுன்னு ரொம்ப தவிப்போட அவங்க ராத்திரி பகலுமா என்கிட்ட என் கூட கிடந்து வேலை பார்த்தாங்க. அந்த மக்களுக்கு புளியங்குளம் மக்களுக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. ஒரு கருப்பு நாயை வச்சு
எனக்கு புரியல எப்படிதான் படம் எடுக்கிறேன். அற்புதமா, அதாவது திரையில் அதை சொல்வது என்பது திரைக்கலைஞர்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினம் என்பது. யாரையும் புண்படுத்தாமல் தனக்கு தெரிந்த வலி அழகாக வலியுறுத்திருக்கிறோம். ஒரு வலி இருக்கணும், ஒரு 18 வயசுக்குள்ள இப்ப எனக்கு ஒரு வலி இருக்கணும். அந்த வலி வேதனை காலம் தாழ்த்தி கூட அழகாக சொல்லி இருக்கிறார். You deserve it. நன்றி. அடுத்ததாக திரு சீமான் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வரியேறும் பெருமாள் திரைப்படத்தை தம்பி ரஞ்சித் அவர்கள் அழைத்து எனக்கு எங்க அண்ணன் திருமாவளவன், அண்ணன் முத்தரசன் போன்றவர்களுக்கெல்லாம் திரையிட்டு காட்டினார்கள். பல அரசியல் இயக்கங்கள், புரட்சிகர முற்போக்கான அமைப்புகள் பல ஆண்டுகளாக செய்ய முடியாததை ஒரு 2.5 மணி நேர திரைப்படத்தில் செய்து காட்டியவன் தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள். அதை ஒரு திரைப்படம் என்று சொல்வதை விட திரை புரட்சி என்றுதான் சொல்லணும். ஒரு படைப்பு தான் உணர்ந்ததை, தான் அனுபவித்ததை, தான் பட்ட துயரத்தை, தன்னுடைய வழியை பிரிதொருவருக்கு கடத்துவது. அதில் எங்க அப்பா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இளம் வயதில் ஒரு திறம்பட்ட கலைஞனாக படைப்பாளியாக தன் வலியை அப்படியே அடுத்தவர்களுக்கு, அடுத்தவர் தோலுக்கு, அடுத்தவர் இதயத்திற்கு கடத்துகிற வல்லமையை தம்பி மாரி செல்வராஜ் பெற்றிருக்கிறான். சிறந்த எழுத்தாளர் விருதுக்கு தெரிவாக இருப்பவர் யார் என்பதை அறிவித்து விருதினை வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களையும், எழுத்தாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களையும், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் திரு கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இலக்கியத்தில் சிறந்த எழுத்தாளர் விருதினை பெறுபவர் தமிழ்நதி அவர்கள். சிதிலமாக்கப்பட்ட ஓர் இனத்தின் மனிதத்தை பேசும் கதைகளை கொண்டது எழுத்தாளர் தமிழ்நதி எழுதிய மாய குதிரை சிறுகதை தொகுப்பு. ஓர் சிதைத்த வாழ்க்கை, புகலிடத்தின் விரக்தி என ஒவ்வொரு கதையும் அழிக்கப்பட்ட ஓர் இனத்தின் வலியை பதிவு செய்திருக்கிறது. வலிமையான தனது எழுத்தின் மூலம் மனிதம் பேசும் தமிழ்நதி இலங்கையின் திரிகோணமலையில் பிறந்தவர். சிறுகதை, கவிதை, நாவல் என தொடர்ச்சியாக எழுதி வரும் தமிழ்நதி மாய குதிரை சிறுகதை தொகுப்பின் வழியே இலங்கையில் போருக்கு பின்னரான மக்களின் வாழ்க்கை, அவர்களின் உளவியல் சிக்கல்கள் என அனைத்தையும் நுணுக்கமாக பதிவு செய்திருக்கிறார். போர் இலக்கிய வகைமையில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெறுவது பெருமையா வலியா என்ற கையறு நிலைக்கு அப்பால் யதார்த்தத்தை எழுத்தில் பதிவு செய்த வகையில் தமிழ்நதியின் மாய குதிரைக்கு மகுடம் சூட்டுவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழகம் என்பது எனக்கு இரண்டாவது தாயகத்திற்கு ஒப்பானது. இங்கேதான் எனக்கு அதிகப்படியான நண்பர்கள் இருக்கிறார்கள். இங்கேதான் எனக்கு என்னுடைய எழுத்து பரவலாக வாசிக்கப்பட்டு அறியப்பட்டது. பொதுவாக நோக்கும்போது இங்கே பெண்களுக்கு
இலக்கியத்திலும் சரி வேற எந்த துறையிலும் சரி இரண்டாம் பட்சமான ஒரு இடம்தான் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி அறியப்படுவதில்லை. அவிதம் இருக்கையில் எங்கோயோ இருந்து எழுதி கொண்டிருக்கிற என் போன்ற ஒருத்தியை இங்கே கொண்டு வந்து கௌரவிப்பது என்பது எனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இந்த விருதினை தகுதியோடு இருந்தும் ஒரு ஆணாதிக்க தன்மையாலோ என்னவோ இலக்கியத்திலும் ஒதுக்கப்படுகிற என்னுடைய சக தோழிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நன்றி. திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். தமிழகத்தை மட்டுமின்றி ஈழத்தையும் நினைவிலை வைத்து தமிழ்நதி அவர்களை தேர்வு செய்த நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதன் விருதுகள் தேர்வு குழுவினருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஈழத்தில் என்ன நடந்தது, இப்போது என்ன நிலை என்பது குறித்து நாம் சிந்திப்பதற்கு நேரமில்லை என்கிற அளவுக்கு நம்முடைய வேலைகள், நம்முடைய அரசியல் நம்மை மடைமாற்றி விட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மண்ணின் வலியை, அங்கே கொட்டி கிடக்கிற குருதியை, அங்கே இன்னும் தொடர்கிற அரச பயங்கரவாதத்தை இலக்கியமாக படைத்து உலகுக்கு அதை எடுத்துச் செல்கிற ஒரு மகத்தான பணியை சகோதரி தமிழ்நதி அவர்கள் மேற்கொண்டிருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது, ஆறுதலை அளிக்கிறது. தமிழ்நதி வெறும் இலக்கிய படைப்போடு தன்னுடைய களத்தை நிறுத்திக் கொள்பவர் அல்ல. பலமுறை தான் நம்புகின்ற கொள்கைகளுக்காக ஈழத்திலே நடந்த விடுதலை போராட்டம் குறித்து மிக முக்கியமான சாட்சியமாக படைப்புகளிலும் சரி பேச்சுக்களிலும் எழுத்திலும் அதனை தொடர்ந்து பதிய வைத்துக் கொண்டே வருகின்றார். தமிழ்நதி தமிழ்நாட்டோடு தன்னுடைய தொப்புள் கொடி உறவோடு பாய்ந்து வருகின்ற இந்த நதிக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விருது எனக்கு தனிப்பட்ட முறையிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மகுடம் விருதுகள் நிகழ்விற்கே மகுடம் வைக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருதை வழங்குவதற்காக மாண்புமிகு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்நாள் சாதனையாளர் வெற்றியாளர் இயக்குனர் ஜே மகேந்திரன் அவர்கள், சினிமா ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அதில் இயக்குனர் மகேந்திரனின் திரைப்படங்களே பாடங்கள். வசனங்களின் பிடியிலிருந்த திரைக்கதையை காட்சி மொழிக்கு கடத்தி வந்த தன்னிகரில்லா கலைஞன். 1939 ஆண்டு இளையான்குடியில் பிறந்த மகேந்திரன் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். இளம் பருவத்திலிருந்து நாடகங்கள் மீதும் எழுத்தின் மீதும் தீரா காதல் கொண்டிருந்த இவரை திரைத்துறைக்கு கொண்டு வர முயற்சி எடுத்தவர் எம்ஜிஆர். நாம் மூவர் என்ற திரைப்படத்தின் மூலம் 1966 கதாசிரியராக அறிமுகமான மகேந்திரன் தங்கப்பதக்கத்துக்கு கதை வசனம் எழுதி முத்திரை பதித்தார். எழுத்தாளர் உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் என்னும் புதினத்தை அதே தலைப்பில் மகேந்திரன் படமாக இயக்கிய போது தமிழ் சினிமா ஒரு கணம் அதிர்ந்து நிமிர்ந்தது. அழகியலின் நேர்த்தி, காட்சி மொழியின் துல்லியம் இரண்டின் இணைவில் முள்ளும் மலரும் ஒரு காவியமானது. புதிய அலை இயக்குநர்களின் துருவ நட்சத்திரமாக உருவெடுத்தார். இதைத் தொடர்ந்து புதுமைப்பித்தன் எழுதிய சிற்றன்னை என்னும் சிறுகதையை தழுவி மகேந்திரன் இயக்கிய உதிரிப்பூக்கள் திரைப்படம் தன்னுடைய அசாத்திய திரைமொழியால் அடுத்த பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியது. இன்றும் இளம் தலைமுறை இயக்குநர்களின் ஆதர்ச நாயகனாக
முன்மாதிரி இயக்குநராக தான் ஈடுபட்ட அனைத்து துறைகளிலும் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் நவீன தமிழ் சினிமாவின் தலைமை சிற்பி இயக்குனர் மகேந்திரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் எனும் மகுடம் சூட்டுவதில் பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த பெருமையான தருணத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு மு குணசேகரன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் திரையுலகின் பல்கலைக்கழகம், செல்லுலாய்ட் சிற்பி, தமிழ் சினிமாவின் கௌரவம், தமிழ் சினிமாவை யதார்த்த சினிமாவாக மாற்றிய பெரும் பங்காற்றியவர் தமிழகத்தின் சத்யஜித்ரே திரு மகேந்திரன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருது பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேரத்தில் ஒவ்வொரு துறைகளில் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய, பல வெற்றிகளை கண்டிருக்கக்கூடிய, சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய அந்த பெருமக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது, விருது வழங்க வந்திருக்கக்கூடிய நானும் இதுபோன்ற ஒரு விருதினை விரைவில் தர வேண்டும், பெறுவேன், பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனம் எனக்கு வழங்கும், ஏதோ கட்டாயப்படுத்தி கேட்கிறேன் என்று அவர்கள் கருதிவிடக்கூடாது, அதற்குரிய அந்த வாய்ப்பினை நான் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உணர்வை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்றிருக்கிறார்கள். முள்ளும் மலரும் உதிரி பூக்கள், ஆனால் நம்முடைய மகேந்திரன் அவர்கள் உதிராத பூக்களாக திரையுலகத்தில் அவர் தன்னுடைய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறார். நான் பார்த்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் என்னுடைய நெஞ்சை விட்டு அகலாத 10 திரைப்படங்கள் என்று பட்டியல் எடுத்து பார்த்தால் நிச்சயமாக உதிரி பூக்களும் இருக்கும், முள்ளுமலரும் இருக்கும். நான் பலமுறை உதிரி பூக்கள் படத்தை பார்த்து ரசித்தது உண்டு, அதேபோல் முள்ளரும் மலரும் படத்தை பார்த்து ரசித்தது உண்டு. நான் மேடைக்கு வந்தவுடனே நம்முடைய மகேந்திரன் அவர்கள், நான் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன், மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் உங்களை வைத்து திரைப்படம் இயக்க வேண்டும் என்று கருதியது உண்டு, அது எந்த படம் என்று கேட்டபோது அவர் அதற்குரிய விளக்கத்தை எடுத்து சொன்னார். சொல்லுகிற போது இன்னொரு செய்தியும் சொன்னார், முதல் முதலாக என்னை இயக்குநராக பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் தான் முதன் முதலில் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க என்ற ஒரு செய்தியை சொன்னார். உண்மைதான், நம்பிக்கை நட்சத்திரம் என்ற ஒரு திரைப்படம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டி பாபு அவர்களோடு சேர்ந்து நானும் இணைந்து ஒரு படத்தை தயாரித்தோம், நம்பிக்கை நட்சத்திரம். அந்த திரைப்படத்திற்கு அவர்தான் முதல் முதலில் கதை வசனகர்த்தாவாக நியமிக்கப்பட்டு அந்த பணியில் ஈடுபட்டு முதல் முதலில் எங்களிடத்தில் வந்து கதையை சொன்னார். அந்த கதையை சொல்லுகிற போது அவர் சொன்ன அந்த பாணியை பார்த்து, அவர் சொன்ன அந்த கலை நேயக்கத்தோடு அவர் எடுத்து சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இதை நீங்களே ஏன் இயக்கக்கூடாது, இந்த திரைப்படத்தை நீங்களே ஏன் இயக்கக்கூடாது என்று கேட்டபோது ஒத்துக்கொண்டார். உடனே அவருக்கு நாங்கள் முன்பணம் அட்வான்ஸ் கொடுத்தோம், ஆனால் சில சூழ்நிலையின் காரணமாக அது நடக்காமல் போய்விட்டது. இருந்தாலும் அவர் இயக்குநராக வருவதற்கு முதன் முதலில் பிள்ளையார் சூழி போட்டதே நாங்கள் என்று எண்ணுகிற போது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட திரையுலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் என்ற அந்த விருதினை பெறுகிறார் என்று சொன்னால் மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. எனவே அவரை தேர்வு செய்து அவருக்கு அந்த விருதினை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து, இன்னும் பல வெற்றிகளை அவர் பெறுவார், பெறப்போகிறார், அதை நாம் மீண்டும் பார்க்கத்தான் போகிறோம். ஆக மீண்டும் இதுபோன்ற பல விருதுகளை அவர் தருவார் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 18 தந்த இந்த மகுடம்
ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, மகளும் வாங்கியிருக்கவங்க சரி, வாங்க போகிறவங்களும் சரி, என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்தும் வணக்கமும். யார் கையில் வாங்கியிருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. தலைவர், அன்பு சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்கள் கையால் நான் இந்த விருதை வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே வர வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் தான் இருந்தது, யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா யார் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்களோ டைரக்டர் ஆகிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்க கையால் எனக்கு இந்த விருது வாங்குறது எனக்கு இது இதுவே பெரிய சாதனையாக தெரியுது லைஃப்பில். சந்தோஷம். நியூஸ் 18 இந்த 8 நடுவர்கள் அனைவருக்கும் நன்றி. இது எனக்கு தந்த விருது, எனக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட விருது நான் நினைக்கவே இல்லை. என்னுடன் பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் என சகலருக்கும் சேர்த்து எனக்கு அளிக்கப்பட்ட விருது தான் இந்த விருதை தவிர என் தனிப்பட்ட ஒருத்தனுடைய சாதனைக்காக அந்த விருது இல்லை. சாதனை எப்பொழுதும் தனி ஒருத்தனால் ஆகாது, அதுவும் குறிப்பாக சினிமாவை பொறுத்த வரைக்கும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் இல்லாவிட்டால் எந்த சாதனையும் சாதனையாக முடியாது. எப்பொழுதுமே நான் இந்த விருதுகளை வாங்கும் பொழுது, திரைப்பட விருதுகளை வாங்கும் பொழுது நான் பழசம் மறக்கிறது கிடையாது. என்றைக்குமே வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் சினிமா துறையிலையும் சரி, யாரெல்லாம் எனக்கு உதவியாக இருந்தாங்களோ, பக்கபலமாக இருந்தாங்களோ, கை கொடுத்தாங்களோ, எல்லோரையும் நினைச்சு அவங்க பேரை சொல்லி மேடையில் இந்த விருதை நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்லுவேன். இந்த முறை ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை சூப்பர் ஃப்ரெண்ட் ரஜினி சார். தேங்க்யூ. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வழங்கிய மகுடம் விருதுகள் 2018 இனிதே நிறைவு பெறுகிறது.